Don't forget to like, subscribe and share the videos. சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்தொருவால் கோடாமை சான்றோர்க்கு அணி. To incline to neither side but to rest impartial as even fixed scale is an ornament of the wise. இப்போ வைஸ்ன்னு சொல்றாங்க. Are all civil servants and public servants wise? Yes. The public servants are considered to be the wise men. Chanakya, Arthashastra, one solra. That's solra. Now, the public servants are king and king's men are like the father to the society. ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து சொசைட்டியை யோசிக்கணும். சமுதாயத்துக்கு எது நல்லது அப்படிங்கிறத பத்தி அவன் யோசிக்கணும். அதை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். In the happiness of his subjects lies the happiness of the king. And in their welfare his சொல்றார். அடுத்து F.W. Riggs அப்படின்னு ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் திங்கர். He says the civil servants must think ahead of the society. சொசைட்டியை விட அஹெடா திங்க் பண்ணும். அடுத்து என்ன ஆகும், அடுத்து 5 years என்ன ஆகும், 10 years என்ன ஆகும், இதுதான் பிரசன்ட் கான்டெக்ட் நம்ம என்னன்னு சொல்றோம், விஷன் அப்படின்னு சொல்றோம். எவ்ரி பாலிசி மஸ்ட் ஹாவ் அ விஷன். வாட் இஸ் அ விஷன்? எல்லா வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்கனைசேஷன் விஷன் ஸ்டேட்மெண்ட், மிஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் அ விஷன்? இப்போ சக்சஸ்ஃபுல் ஹேபிட்ஸ் ஆஃப் த 7 habits ஆஃப் சக்சஸ்ஃபுல் பீப்புள் அந்த புத்தகத்தில் அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஈவன் இண்டிவிஜுவல் ஈவன் ஃபேமிலிஸ் மஸ்ட் ஹாவ் அ விஷன். இதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்கு? இஃப் த பப்ளிக் சர்வென்ட்ஸ் ஆர் டு ஹாவ் திஸ், இஃப் த பப்ளிக் சர்வென்ட்ஸ் ஆர் டு அக்வயர் திஸ் குவாலிட்டி ஃபார் த சொசைட்டிஸ் வெல்ஃபேர், தென் தே ஆர் த வைஸ் மென். தே ஆர் தி வைஸ் மென். அப்போ அவன் தான் சான்றோர். இப்படியாப்பட்ட சான்றோருக்கு அணி என்னது? அணின்னு என்ன? ஆர்னமெண்ட். வாட் அடோர்ஸ் தெம், வாட் தே ஷுட் வேர், வாட் தே ஷுட் கன்சிடர் வேல்யூபிள் ஆர்னமெண்ட் அப்படின்னா சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருவால் கோடாமை. அதாவது ஒரு ஸ்கேல் இருக்கு. நம்ம சயின்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. பிசிக்கல் பேலன்ஸ், கெமிக்கல் பேலன்ஸ் ஒரு கூண்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. இப்போ நகை கடைக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு வெயிட் பார்க்கறது ஒன்று வச்சிருப்பாங்க. அது என்ன பண்ணும்? ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்கம் சாயாது, முன்ன நடுவில் நிற்கும். அதான் நடுவு நிலைமை. நீ இஷ்யூவை தான் பார்க்கணும், இஷ்யூவை தான் பார்க்கணும். சமன் செய்து சீர்தூக்கணும். எந்த பக்கம் வெயிட் ஜாஸ்தியா இருக்கு, எந்த பக்கம் வெயிட் கம்மியா இருக்கு, எந்த ஆர்குமெண்ட் வேலிடு, எந்த ஆர்குமெண்ட் இன்வேலிடு, இதை சமன் செய்து பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்சிங். அப்படி பேலன்ஸ் பண்ணும்போது என்ன செய்யக்கூடாது? அமைந்தொருவால் கோடாமை, ஒரு பக்கம் ஜாகக்கூடாது. டு நாட் இன்க்ளைன் நெய்தர் சைடு. ஒரு பயஸ்டா இந்த ஆர்குமெண்ட் நம்ம எடுத்துக்குவோம், அந்த ஆர்குமெண்ட் எடுக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. பார்க்காம சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் இருக்கிறதா அந்த அந்த இம்பார்ஷியாலிட்டியோட லாஜிக். அதான் அந்த இம்பார்ஷியாலிட்டியோட லாஜிக். ஒரு ஈவன் ஃபிக்ஸ்டு ஸ்கேல் போல இரு. அப்படி இருந்தாதான் நீ ஒரு விஷன் செட் பண்ண முடியும். நீ அப்பதான் சொசைட்டிக்கான விஷன் என்னன்றதை பத்தி யோசிக்க முடியும். அப்பதான் அந்த பாலிசியை பாலிசிக்குள்ள அந்த விஷனை இன்கார்பரேட் பண்ண முடியும். அப்போ நீ அஹெட் ஆஃப் த சொசைட்டி திங்க் பண்ணும். அஹெட் ஆஃப் சொசைட்டி திங்க் பண்ணா அர்த்தசாஸ்திரத்தை சாணக்கியர் சொன்ன மாதிரி you should think like the father in a family. அப்போ சிவில் சர்வன்ஸ் எப்படி இருக்கணும்? அமைந்தொருவால் கோடாமை அப்படிங்கிற ஒரு ஆர்னமெண்டோட இருக்கும். should never have inclination. அது பொலிட்டிக்கல் இன்க்ளினேஷனா இருக்கலாம், அல்லது வந்து ரிலீஜியஸ் இன்க்ளினேஷனா இருக்கலாம், கேஸ்ட் இன்க்ளினேஷனா இருக்கலாம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா வாட் இஸ் எத்திக்ஸ்ங்கிறதுல வந்து நிறைய கேஸ் ஸ்டடிஸ் இருக்கு. இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று இருக்கு. ஒரு மெடிக்கல் ஷாப். அந்த மெடிக்கல் ஷாப்ல வந்து ஒருத்தர் வேலைக்கு வந்திருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் வில்லியம் அப்படின்னு ஒருத்தர் வேலைக்கு வந்திருக்கிறார். அவர் பேர் வில்லியம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து ஒரு பயஸ் கிறிஸ்டியன், ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன், ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் வச்சுக்கோங்க. இவர் கடைக்கு வேலைக்கு வரும்போதே என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து சில விஷயங்கள் என்னுடைய மத நம்பிக்கைக்கு எதிரான தான் நான் செய்ய மாட்டேன். உதாரணமா நான் கான்ட்ராசெப்டிவ்ஸ் விற்க மாட்டேன், பர்த் கண்ட்ரோல் டிவைசஸ் நான் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ ஒரு லேடி எக்ஸ் அப்படிங்கிறவங்க அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனோட வர்றாங்க. அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கான்ட்ராசெப்டிவ் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு, கடையில் வந்து இது கொடுக்குறாங்க. அவர் எல்லா மருந்தும் கொடுக்குறாரு, இந்த ஒரு பர்டிகுலர் ஐட்டம் மாத்திரம் ஒரு பதிலே சொல்லாமல் திருப்பி கொடுத்துறாரு. ஷீ இஸ் ஆஸ்கிங் ஹர் வாட் ஹேப்பன் டு திஸ். ஹீ சேஸ் நான் அதை பற்றி சொல்ல மாட்டேன்றார். ஓகே, இது எங்கே கிடைக்கும்னு சொல்ல அதையும் நான் சொல்ல மாட்டேன். ஷீ கோஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ். I'm an adult having a prescription, going to the shop where the hospital has prescribed me to, directed me to go. There they denied me, so my right is violated அப்படின்னு இவங்க அந்த கடை மேல கேஸ் போடுறாங்க. இப்போ வில்லியமை தண்டிக்கணுமா, அந்த கடை ஓனரை தண்டிக்கணுமா? இந்த கேஸ்ல வில்லியம் செஞ்சது கரெக்டா? புரியுதுங்களா? இப்ப என்ன ஆகுது, வில்லியம் இதை செய்யக்கூடாது. ஏன்னா ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் என்ன சொல்லுது, impartiality காட்ட சொல்லுது. யூ அக்ரி? இப்போ காண்டியன் பிலாசபி சொல்றான், செய்யும் தொழில் தெய்வம். இது தொழில்னு வந்துட்டேன், நீ உன்னோட ஓனர்கிட்ட சொல்லியிருப்ப, சம் ஒய் இஸ் யுவர் ஓனர், அந்த ஓனர்கிட்ட சொல்லியிருப்ப. ஆனா அந்த ஓனர் வந்து அவன் வேலைக்கு வச்சது தப்பு, அதுக்கு அந்த ஓனர் ஹாஸ் டு பி அட்மானிஷ்ட். அண்ட் வில்லியம் ஷுட் ஆல்சோ பி அட்மானிஷ்ட் அகார்டிங் டு காண்டியன் பிலாசபி ஆஸ் வெல் அஸ் இம்பார்ஷியாலிட்டி. ஏன்னா இதுல வந்து அவர் தனக்காக பயன்படுத்தல, அல்லது யாருக்கும் அவரே போய் பிரிஸ்கிரைப் பண்ணல, ஏதோ பிரிஸ்கிரிப்ஷன் அதுக்கு ஒரு மெடிக்கல் ரீசன் இருக்குது, கடையில் வேலை பார்க்குறேன் செஞ்சு கொடுத்துட்டு போயிடும். இப்போ இது மாதிரி கேஸ் ஸ்டடிஸ் வரும்போது தான் இது என்ன, அந்த கேஸ் ஸ்டடியில் என்ன முடிவு நம்ம எடுக்க முடியுங்கிறதுக்கு இந்த திருக்குறள் ஹெல்ப் பண்ணும். ரைட்டா? சரி, ஃபர்தராக வாட் ஆர் ஆல் தேர் இந்த திருக்குறள் வி ஷல் டிஸ்கஸ் ரைட் ஃபர்தர்.